கோவிந்துக்கு எப்படியாவது அம்மா கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு போயிட்டு உட்காரும்போது ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு கால் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு வந்துட்டு எல்லோட குழந்தைக்கு பேர் வைக்க போறோம், ஒரு தாத்தாவா நீ வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனியா பாத்தீங்கன்னா டேடியா தாத்தான்னு சொல்ற கூட சூப்பரா இருக்குல்ல பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா இனியாம்மா கிட்ட சரி சொல்லிடலாம் அப்படின்னு இனியா கிட்ட வந்துட்டு, ஏன் இனியா திடீர்னு உனக்கு இப்போ ஒரு தம்பி பாப்போ தங்கச்சி பாப்போ வந்து என்ன பண்ணுவா அப்படின்ட்டு கேட்கும்போது, ஜாக் நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருங்க. ஐயோ இவன் என்ன இப்படி சொல்றா, அப்ப நான் எப்படி என்னோட பேபி பத்தி சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வெளியிலோட இந்த குழந்தையோட ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ராதிகா எல்லார் முன்னாடியும் வாமிட் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த பாட்டி வந்து ராதிகாவோட கையை பிடிச்சி பார்த்துட்டு, ராதிகா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை போட்டு உடச்சிட்றாங்க.